எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். தேர்தலுக்கு நாம் தமிழர் தயாரா? முன்னாடி ரொம்ப முன்னாடியே தயார். ரொம்ப முன்னாடியே தனித்து போட்டிங்கிற முடிவு எடுத்தீங்க, இது எதனால்? தனித்துவத்தாலா, வேறு வழி இல்லாமலா? ரொம்ப முன்னாடியில் கட்சி இது அரசியல் கட்சியாக மாற்ற போதே எடுத்த முடிவு தான். இப்போ நீங்கள் ஒரு மாற்று அப்படின்னு நம்ம சொல்கிறோம், மாற்று அரசியல் அப்படின்னு சொல்கிறோம், மக்களுக்கு முன்னாடி சொல்கிறோம். மக்களும் ஏதாவது ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னு எல்லாருக்குமேலேயும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. இப்போ எந்த கட்சி ஆட்சி அதிலிருந்து மாற்று? இப்போ இதுவரைக்கும் இந்த நிலத்தை ஆண்ட இந்த கட்சிகளின் ஆட்சிகள் இருந்து தான் மாற்று தேவைப்படுது. திருப்பி அவங்களோட போய் கூட்டணி வைப்பது, அவங்களை வலிமைப்படுத்துவது என்பது அது மாற்றாக இருக்காது, பெருத்த ஏமாற்றாயிரும். அவர்கள்ட்டேருந்து அழைப்பு வந்ததா? அது எல்லாருமே என்னை அழைச்சாங்க. நான் வந்து திமுக அழைக்காது தெரியும், நான் வரமாட்டேன்னு. அதிமுக அண்ணன் கமல் அவர்கள், நான் சரத்து, என் பச்சைமுத்தவர்கள்லாம் கூப்பிட்டாங்க. நான் இல்லை, அது இல்லை, நான் ஏற்கனவே வேட்பாளரை 3-4 மாதத்துக்கு முன்னாடியே அறிவித்து அவங்க வேலை செய்ய தொடங்கிட்டாங்க. இன்னும் வலுவாக இருக்கும் தானே அறிவித்தோம். கூட்டாக சந்திப்பது இன்னும் வலுவாக இருக்கும் நினைக்கிறேன். இல்லை, எனக்கு வரலாறு வந்து வழிகாட்டி கொண்டிருக்குது, நான் பார்க்குறேன். விஜயகாந்த் வந்து பாராளுமன்றத்தில் 10 விழுக்காடு தொழுறாரு, முதல் தேர்தலில் 8 விழுக்காடு தொழுறாரு. ஆறு அம்மையார் ஜெயலலிதாட்ட போயிட்டு இன்றைக்கி ஒரு வாக்கு விழுக்காடை நீங்கள் கணக்கிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைஞ்சிட்டுது. காரணம் இது தான். இப்போது நான் வந்து இப்போ 117 பெண்ணு கொடுக்குறேன். நான் வந்து ஆதித்த தமிழர்களுக்கு பொது தொகுதியில் நிப்பாட்டுறேன். இப்போ நிராகரிக்கப்பட்ட தமிழ் சமூகம் இருக்குது. இந்த அரசியல் அங்கீகாரமே கொடுக்காத குயவர், சலவை தொழிலாளியாக இருக்கிற வன்னார், முடிதிருத்துகிற மருத்துவகுலம், நாவிதர்கள், ஆசாரி, இந்த மாதிரி சமூகங்கள்லாம் இருக்குது பாருங்கள். அதெல்லாம் தமிழ் சமூகங்கள், ஆதித்தமிழ் குடிகள். அவங்கள எடுத்துக்கிட்டு வந்து நான் வேட்பாளராக நிறுத்துறதுனா நானாக முடிவு பண்ணாதான். நான் கூட்டணியில் போயிட்டு அவங்களுக்கு ஒரு சீட், அவங்களுக்கு ஒரு இடம் கொடுங்க, 117 அப்படிலாம் பண்ண முடியாது. அதனால தான் இந்த தனித்துவத்தை விடாமல் நம்ம நிற்கிறது காரணம், நமக்கு ஒரு கனவு இருக்குது, அதை வந்து நிறைவேற்றமாக நம்ம தனித்து நின்று தான் கொண்டு போக முடியும். நான் கூட்டணிக்கு போனேன்னா, இப்போ நான் அதிமுகவோட போகிறேன்னா, என்னை நோக்கி ஒரு எழுச்சிமிக்க இளைஞர் கூட்டம், ஒரு மாற்று அரசியலை விரும்புகிற கூட்டம் ஓடி வருதுல்ல, அதை நான் அதிமுக போனால் நேராக அதிமுகவே சேர்ந்துருவேன். என்கிட்ட எதுக்கு வரப்போகிறேன் என்ன? இப்போ நான் திமுகவுக்கு போகிறேன்னா நேராக திமுகவிலே வந்து சேர்ந்துருவாங்கல்ல, என்கிட்ட எதுக்கு வரணும்? நான் நிற்பேங்கிறனால தான் இவ்வளோ பேர் என் பின்னாடி ஓடி வரேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிக இளைஞர்கள், இளம் பெண்கள் இருக்கிற ஒரு கட்சி நம்ம கட்சியாக இருக்கிறதா. காரணம் என்னென்னா, நான் சமரசம் செய்யாமல் இதில் நடந்து போவேன். என் பிள்ளைகளே போடுறாங்க பாருங்கள், ஏன் எங்கள் அண்ணன், எங்கள் அண்ணன் பின்னாடியே நிற்கிறோம், 4 சீட்டு 5 சீட்டுக்கு எங்களை அடமான வைக்கல, தன்மானத்தோடு நிற்கிறோம், அதுக்காக அவங்க கூட நிற்கிறோம். அதுதான் என்னுடைய தனித்துவம், அதை நான் இழக்க விரும்பலை. மாற்று அப்படின்னு சொல்லிட்டு தினகரன் நிற்கிறார், கமல்ஹாசன் நிற்கிறார், அவரை விட ஒரு சிறந்த தேர்வாக சீமான தமிழ்நாட்டு மக்களையும் பார்க்கணும். கோட்பாடு 10 வருஷமாக நான் என்ன எடுத்து வச்சு பேசியிருக்கேன்னு நீங்கள் பார்க்கணும். நான் எப்படி ஆட்சி நடத்துவேன்னு கொடுத்துருக்குறேன். அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, நான் என்ன சொல்கிறேன்னு நீங்கள் கவனிங்க. இந்த செயல் திட்டம் தான் உங்களை வேறுபடுத்துதுன்னு பார்க்குறீங்க? ஆமாம். இப்போ நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன், கல்வியை வந்து தனியார் முதலாளிகளினுடைய பள்ளி கல்லூரிகளே நான் மூட போகிறதில்ல, அதை அரசுடமையாக ஆக்க போகிறதில்ல. ஆனால் நான் சண்டை செய்வேங்கிறேன், அவங்களுக்கு போட்டி கொடுப்பேன். ஆமாம், சண்டை செய்வேன். நீங்களாம் நான் 8 கோடி மக்களால் நிறுவப்பட்ட அதிகாரமாக தனி முதலாளியை, அப்போ என்னை விட நீங்கள் தரமாக கல்வியை கொடுத்துருவீங்கன்னா அப்புறம் நான் இதுக்கு வாங்க மோதுவோம். கோட்டி ஆரோக்கியமாக இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும். அப்போ என் பிள்ளைகளை என்னை நோக்கி இழுப்பேன், பள்ளிகள், அரசு பிள்ளை, என் பெற்றோர்களை வந்து, என் குழந்தைகளை என்னை நோக்கி இழுப்பேன். பெற்றுக் கொடுங்கள், பிள்ளைகளை கற்றுக் கொடுக்குறோம் நாங்கள், உங்கள் பிள்ளைகள் உங்கள் வீட்டின் செல்வங்கள் அல்ல, இந்த நாட்டின் செல்வங்கள், கொடுங்கள் அப்படின்னு கல்வியை நான் இலவசமாக கொடுப்பேன், தரமாக கொடுப்பேன், சமமாக கொடுப்பேன். இவன் ஏழை, இவன் பணக்காரன், அந்த குடி இந்த குடி அதெல்லாம் பார்க்க மாட்டேன். எல்லாருக்கும் கல்வி ஆக சிறப்பாக தரம் உயர்த்தி தூக்கிட்டு போகும்போது அது என் கல்வியை நானே கொடுத்துட்டேன் அப்படின்னா, ஆரம்ப கல்வியிலேருந்து ஆராய்ச்சி கல்வி வர செலவு, உங்களுக்கு வருமானம், கல்வி தனியார் முதலாளிகிட்ட வாங்குறது தான் பெரும்பணம் தேவைப்படுது. வேண்டாம், நான் கொடுத்துறேன், நீ விடு, அந்த பள்ளியை விட நான் தரமாக கொடுக்குறேன் பாரு அப்படின்னு முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் மருத்துவம், உயிர்காக்கும் மருத்துவத்தை வியாபாரம் இல்லைன்னு தடை சட்டம் போட்டுறோம். அவர் நடத்திக்கிட்டோம், அவங்க தனியார் முதலாளி நடத்திக்கிட்டோம், வேறு 2 பேரும் சண்டை செய்வோம், யார் சிறந்த மருத்துவத்தை மக்களுக்கு கொடுக்குறது அப்படின்ட்டு. தானாக என் பின்னாடி திரண்டு வந்துடுவாங்க. அப்புறம் தடையற்ற மின்சாரம் தேவைப்படுது, அவசியமாக நான் பார்க்குறல. இப்போ நீங்கள் முதன்மை சாலையில் வந்ததுக்கும் என் வீட்டுக்கு வர சாலையை பற்றியில, இப்படி சென்னைக்குள்ள தலைநகரில் சாலைகளை நீங்கள் போய் பார்த்துருக்கீங்களா, எவ்வளவு தரமற்ற சாலைகள். ஆனால் இது போட்டுருக்காங்களே, அது நாளைக்கு ஏப்ரல் 6க்காக போடுறாங்க. இதெல்லாம் சரி, இதெல்லாம் கொடுப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ கொடுப்பீங்க? அவங்க 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, இவங்க 1500 ரூபாய் கொடுக்குறாங்க, நீங்கள் எவ்வளோ கொடுப்பீங்க? நான் தான் வீட்டுக்கு ஒரு கார் கொடுக்குறேன்றேன். காரு கொடுக்குறேன்ட்டு கடைசியாக ஒரு படத்தை எடுத்துகிட்டு போவேன், ஒரு ஒரு ஒளிப்படத்தை அதை கொடுப்பேன். இவர் தான் உலகத்திலே இந்தியாவிலே சிறந்த கார், அண்ணல் அம்பேத்கர், இவரை மாட்டிக்கிறேங்க உங்கள் வீட்டில்.
போட்டு போடுவாங்களா? அது போடுவாங்க. நான் அதெல்லாம் செய் நான் தான் சொல்கிறேன், இதை செய்வேன். என் மக்கள் வந்து இந்த 1500 கேட்கவே இல்லை. இப்போ இங்கே பாருங்கள், இந்த 1500 ரூபாய் ஒரு குடிக்கு குடும்பத் தலைவிக்கு, இந்த 1000 ரூபாய் ஐயா ஸ்டாலின் சொல்கிற ஒரு குடிக்கு குடும்பத் தலைவிக்கு, எங்கிருந்து நிதியை கொண்டு வருவீங்க? ஏற்கனவே 600,000 கோடி கடனில் நாடு இருக்குது, அரசு இருக்குது, எங்கிருந்து கொண்டு வருவீங்க? எங்கிருந்து எடுத்துகிட்டு வருவீங்க? அதுக்கு சொல்லுங்கள் விளக்கம். இப்படி வருமானத்தை ஈட்டுவோம் ஒன்று சொல்லுங்கள். கேட்கலையே. என் அம்மாவோ என் அக்காவோ என் தங்கைகளோ வீதியில் நின்று குடிக்கு எங்களுக்கு 1000 ரூபா கொடுங்க குடும்பத் தலைவி கேட்கவே இல்லையே. எந்த தாய்மாரும் பிள்ளைகளுக்கு நல்ல முதல்ல மதுக்கடையை மூடுங்க, மதுக்கடைகளை மூடுங்க, குடும்பத் தலைவனுக்கு வருமானம் சம்பாதிக்கிற காசு கையில் நிற்கும். அப்படி தானே கொரோனா காலத்தில் குடிக்காமல் இருந்தால அப்படி நிரந்தரமாக மூடிடுங்க, அவ்வளோதானே? ஆனால் அதை விட்டுட்டு இதெல்லாம் இதுதான் என்ன சொல்கிறோம், வெற்று கவர்ச்சி திட்டம், வளர்ச்சி திட்டம் இல்லை, ஏமாற்று. பன்னெடுங்காலமாக ரெண்டு கட்சிகளும் மாறி மாறி 500,000 கோடிகளை கொள்ளையடிச்சுட்டு அதில் மக்களுக்கு பங்கு கொடுத்து அதை கேள்வி கேட்குற தகுதியோ நேர்மையோ இல்லாத என் தேசத்தின் குடிகளை மாற்றுகிற போக்கு தான் இது. வெறும் கவர்ச்சி திட்டம்னு சொல்ல முடியுமா? திரு ஸ்டாலின் வந்து 7 வாக்குறுதிகள் கொடுத்துருக்கிறாரு, அவையெல்லாம் புரட்சிகரமானதாக பார்க்கலையா? மனித கழிவுகளை மனிதன் அள்ளுவதை தடுக்கிறது. இத்தனை வருஷமாக பேசலை, முத முத தமிழ்நாட்டில் பேசுனது நான் தான். இத்தனை வருஷமாக நீங்கள் பேசலை, ஆட்சியில் இருந்து இல்லை, மத்தியில் 18 வருஷம் இருந்திருக்கு. ஒரு இந்தியாவில் ஒரு மாநில கட்சி தொடர்ச்சியாக 18 வருஷம் மத்திய அமைச்சரவையில் இருந்த ஒரே கட்சி திமுக தான். அப்போ பேசாத இந்த மனித கழிவை ஆட்சியில் இருக்கும்போது அதை ஒழிக்காமல், நீங்கள் மாநகராட்சியின் தந்தையாக இருக்கும்போது செய்யாமல், நான் பல ஆண்டுகளாக அதை பேசி வர்றேன், வலியுறுத்தி வர்றேன், வரைவில் கொடுத்துருக்கேன், அதை ஒழிப்பேன்ட்டு நான் வரலை, நான் பேசுகிறேன் இப்படி கொடுப்பேன்ட்டு. நீங்கள் வந்தீங்க, ஆட்சியில் இருந்தீங்க, அப்போலாம் செய்யாமல் பேசாமல் இப்போ திடீர்னு நம்ம புதுசாக கட்சி ஆரம்பித்து வர்ற தலைவர் மாதிரி. பழைய கட்சிகள் புதிய ஒத்துழைப்பு. முதல்ல தனியார்மய தாராளமய பொருளாதார கொள்கையை கொண்டு வந்தது யார்? இப்போ தற்சார்புன்னு பேசுனா இதெல்லாம் என்ன? அவர் வாக்குறுதிகளில் சோசியலிசம் கொப்பளிக்குத கொப்பளிக்குதா? என்னோ எனக்கு ஒன்றும் புரியல. அதுக்கு அதாவது நானும் நாம் தமிழர் கட்சியும் வளர்ந்து வருவது தான் பிரச்சனை இருக்குது. அது வந்து சோசியலிசம் பேசுகிறது, கல்வி பேசுவது, வேளாண்மை பேசுவது, நீர்வளம் அப்போ சரி. இந்த நீர்நிலைகளெல்லாம் ஆக்கிரமித்து அது வீட்டு மனைகளாக விற்றது யார்? எம்எம்டிஎன்னு இந்த அரசு குடியிருப்புகள் எல்லாம், அரசு அதிகாரிகள் இவர்கள் குடியிருப்புகள் எல்லாம் நீர்நிலைகளை ஆக்கிரமித்து கட்டியது யார்? நீதிமன்ற வளாகங்களை எல்லாம் நீர்நிலைகளை ஆக்கிரமித்து கட்டியது யார்? நீரின்றி அமையாது உலக என்று பாடிய ஒருவனுக்கு கோட்டம் கட்டும்போது லேக், அதை தூர்த்து அதில் கட்டணம் கட்டி லேக் ஏரியா என்று பேர் வச்சுட்டு போனது யார்? நீங்கள் இப்போ நீங்கள் வந்து நீர்வளத்தை பற்றி பேசுகிறதெல்லாம் எவ்வளோ வேடிக்கையாக இருக்கு. சுற்றுச்சூழலுங்கிறத முத முதலாக ஆரம்பித்த ஒரு அரசியல் இயக்கம் நான் தான். அது நான் ஆரம்பித்து 8 வருஷம் இயங்கின பிறகு இப்போ சுற்றுச்சூழலுக்கு ஒரு அணி வைக்கிறீங்க. உண்மையிலேயே சுற்றுச்சூழலை உங்ககிட்டிருந்து பாதுகாக்கத்தான் நான் இந்த பாசறையே தொடங்கினேன். இப்போ நீங்கள் இதை ஆரம்பிச்சிருக்கிறது அணி இல்லை, அது பிணி, அது சனி, அப்படி தான் சொல்கிறோம். உங்கள் மேலே வைக்கப்படுற இன்னொரு முக்கியமான விமர்சனம், ஆளுங்கட்சியை விட எதிர்கட்சியை கூடுதலாக விமர்சனம். விமர்சனம் தானே. அதிமுகவோட கூடுதலாக விமர்சனம் தானே. விமர்சனம் தானே, குற்றச்சாட்டு, விமர்சனம், அதெல்லாம் எதுக்கு பொருள்படுத்தணும்? அவங்க சொல்கிறது பெரிய சரி. திமுக விமர்சிக்கக்கூடாது, புனிதமான கட்சி அப்படியே தான் இருக்கா? அதில் என்ன உங்களுக்கு பிரச்சனை? இல்லை, ஆளுங்கட்சியை விட ஆளுங்கட்சி விமர்சிக்க கட்சியை விமர்சிக்கிறேன்னு யார் சொல்கிறது? ஆளுங்கட்சியை விமர்சிக்கிறேன்னு யார் சொல்கிறது? கூடுதலாக விமர்சிக்கிறீங்க. ஆமாம், இப்போ நீங்கள் நீட்டை பற்றி பேசுகிறீங்க. நீட்டை கொண்டு வந்து அனிதா உட்பட 15 பேரை கொலை செய்த இந்த அதிமுக அரசையை ஆட்சியை அப்புறம் அகற்றுவோம் அப்படின்னு பேசுகிறீங்க. சரி, நீட்டை கொண்டு வந்தது யார் மகாராசா? கொண்டு வந்தது காங்கிரஸு. கடிதம் வாழ்த்தி கடிதம் எழுதினது ஐயா கலைஞர் அவர்கள். கடிதத்தை போடவா? நாங்கள் இருந்த வரைக்கும் நீட்டு நடந்தா தமிழ்நாட்டில் கேட்குறாங்க. கொண்டு வந்து நாங்கள் இருந்த வரைக்கும் சிஏஏ கொண்டு வந்தோமா? என்ஐஏ கொண்டு வந்தது யார்? சிஏஏ கொண்டு வந்தது யார்? ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டை கொண்டு வந்தது யார்? ஜிஎஸ்டி கொண்டு வந்தது யார்? செயல்பாடு வேற, இது வேற, இது வடிவம் வேறங்கிறாங்க. நாங்கள் கொண்டு வந்த நோக்கம் வேறு, இவங்க கொண்டு வந்த நோக்கம். என்ன வந்துகிட்டே இருக்கும்போது ஆம்பளை பொம்பளை ஆயிடுச்சா இல்லை பொம்பளை ஆம்பளை ஆயிடுச்சா? என்னது கொடுமையாக இருக்குது? அது அது கொரோனா உருமாறுற மாதிரி இது உருமாறு. அது அதாவது திடீர்னு தீக்குளிச்சு செய்தை வந்த மாதிரி புனிதர் வேடம் போடக்கூடாது. அது உங்களுக்கு அதனால தான் நமக்கு வெறுப்பு வருது. அது நாங்கள் வந்து திராவிட கட்சிகள் திமுக அதிமுக இரண்டையும் சமதராசில் தான் வச்சு விமர்சிக்கிறோம், கேள்விகளை எழுப்புகிறோம். இப்போக்கு உங்கள் முன்னாடி தானே கேட்டேன், நீங்கள் இந்த 1500 எங்கேருந்து கொண்டாடுவீங்கன்னு. அப்பா அது இப்போ 7 பேர் விடுதலையே அவர் பேசுகிறாங்க. ஆமாம், பேசுகிறாங்க. 7 பேர் விடுதலையே எடப்பாடி பழனிசாமி மேலே முடியலைன்றாங்க. இப்போ அப்போ சொல்லணும்ல, நான் வந்தேன்னா 7 பேரை விடுதலை செய்வேன்னு சொல்ல சொல்லுங்கள். நான் சொல்கிறேன்,
நீங்கள் எப்படி சொல்வீங்க? நான் ஆட்சிக்கு வந்தால் உடனே செய்வேன் அப்படி நான் சொல்கிறேன். கவர்னர் விட்டுருவாரா, குடியரசுத் தலைவர் விட்டுருவாரா? அது நீங்கள் எப்படி கவலை? அமைப்புகள் விட்டுருமா? அதை நீங்கள் அது அப்புறம் பாருங்கள். அது அப்புறம் அந்த பஞ்சாயத்து அப்புறம் நான் வெளியில் விடுறேன். என் மேலே வழக்கு போடு, நடவடிக்கை எடு, அதை நான் பார்த்துக்கிறேன். சொல்வது எளிது. நான் ஒரு சட்டம் போட்டு உங்களுக்கு அனுப்புகிறேன். மாநில அரசின் சட்டங்களை மதிக்க தேவையில்லைங்கிறீங்க நீங்கள். நீ ஒரு சட்டம் போட்டு எனக்கு அனுப்புகிற, நான் ஏன் மதிக்கணும்? நான் உனக்கு அடிமையா? நீங்கள் பிஜேபியின் பி டீம் ஆமே. இதை சொல்கிறது யாருன்னா மெயின் டீம் திமுக. அதுதான் அவங்களுக்கு சொல்லணும். அவங்க தான் பி டீமா? அவங்க மெயின் டீம். அதாவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி நிர்வாகம் இந்த மதவாதம் அப்படிங்கிறத நான் பேச, அது அந்த கோட்பாடுகளை நான் எதிர்த்து பேசுகிறதுங்கிறது விடுங்க. அவங்க ஆட்சி நிர்வாகம் பண மதிப்பிழப்பாகட்டும், வரி விதிப்பாகட்டும், இந்த சிஏஏ என்ஐஏ இந்த கொடுஞ்ச ஆழ்த்திச்சு சட்டங்களை கொண்டு வந்தாரு, வேளாண் சட்டங்களை என்ன அளவுக்கு யாராவது எதிர்த்து கடுமையாக சண்டை போட்டு, நானும் போராடுறேன். அவங்க தான் பிரதானமாக போராடுறாங்க. சிஏஏ போராடினாங்களா? சிஏஏ என்ஐஏ எதிர்த்தாங்களா? அதுதான் நாடகங்கிறோம். சிஏஏ கொண்டு வந்தது யாரு? பாஜக. கொண்டு வந்தது காங்கிரஸ். ஐயா சிதம்பரம் என்ஐஏ கொண்டு வந்தது யாரு? சட்டமெல்லாம் அவர் சொல்லலையே. இதெல்லாம் பேச்சு பேச்சு பேசக்கூடாது. இதெல்லாம் பேசக்கூடாது. நான் விஷத்தை தான் வச்சு அவன் எடுத்து பிடிச்சிட்டான்லாம் நீங்கள் பேசிட்டுக்கூடாது. விஷத்தை கொடுத்தது யாரு? எவ்வளோ கடுமையாக எதிர்க்கிறார் சிதம்பரம் சிஏ, அவராக கொண்டு வந்திருப்பார். அது சரி சரி, அதை வேடிக்கைக்குலாம் நான் வரல. இது நாடகம் போடுறது. இங்கே சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய முதலீட எதிர்ப்பாங்க, அங்கே சட்டம் வரும்போது ஆதரித்து கையெழுத்து போடுவாங்க. கையெழுத்து போட்டு நம்ம அதை எதிர்ப்பது என்பது மதவாத சக்திக்கு ஆதரவாகிருப்பாங்க. அப்புறம் ஏற்காட்டு இடைத்தேர்தலில் பாரதிய ஜனதாவுக்கு கடிதம் எழுதுவாங்க, எங்களை ஆதரிங்கன்னு, மதவாத சக்தியை எதிர்க்கிறவர்கள். இதெல்லாம் கடந்தாலும் நடந்திருக்கு. அவங்க சொல்ல முடியாதுங்கிறீங்களா? அவங்க உங்களை பி டீம்னு சொல்லக்கூடாதுங்கிறீங்க? நான் பி டீமே இல்லையே. என்ன அளவுக்கு எதிர்த்து சண்டை போட்டது யாருன்னு சொல்லுங்கள். இப்போ நான் எந்த வழியில் பி டீம்னு சொல்லுங்கள். அவங்களும் வேலை பிடிக்கிறாங்க, நீங்களும் வேலை பிடிக்கிறீங்க. நான் பிடிக்கிறேன், முருகன் நான் பிடிக்கிறேன், அதனால் அவங்க பிடிக்கிறாங்க. முதல்ல அவங்க பிடிச்சதுக்கப்புறம் நான் பிடிச்சேனா, நான் பிடிச்சதுக்கப்புறம் அவங்க பிடிச்சாங்களே சொல்லுங்கள். நான் பிடிச்சதுக்கப்புறம் அவங்க பிடிச்சாங்களா, இல்லை அவங்க பிடிச்சதுக்கப்புறம் நான் பிடிச்சேன்? நாங்கள் எப்போவுமே பிடிச்சிட்ருக்கோம். எப்போ பிடிச்சாங்க? எப்போ பிடிச்சாங்க? எப்போ பிடிச்சாங்க? அது சும்மா அது எதாவது சொல்லுவாங்க. 90 விழுக்காடு எங்கள் கட்சியில் இந்து, 90 விழுக்காடு இந்து. நாங்கள் இந்துக்கு நல்லா செஞ்சுருக்கோம், ரொம்ப நல்லா செஞ்சுருக்கோம். திமுக மாதிரி இந்துக்களுக்கு நல்லா செஞ்ச கட்சியே கிடையாது. என் மனைவி காலை மாலை இருவேளையும் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்றாங்க. அப்படிலாம் நான் பேசலை. அப்போ ஒரு மனிதன் உங்கள் கட்சியில் இருக்கிறவங்களாம் மதம் பார்த்தா சேர்த்துக்கிறீங்க. நான் சொல்லலை, நாங்கள் சொல்கிறோம், தமிழகம் நாங்கள் இந்துக்களே அல்ல. எங்கள் சமயம் வேறு, எங்கள் வழிபாட்டு முறையே வேறு. நாங்கள் பன்னீர் திருமறைகள், தேவாரம் திருவாசம் ஓதுபவர்கள். எங்களுடைய இதே வேறேன்றோம். நீங்கள் திருப்பி திருப்பி சார் வில்லியம் ஜோன்ஸ் போட்ட சட்டத்தின் அடிப்படையில் எங்களை மதமாற்றி வைத்துக்கொண்டு இந்து இந்துன்னு, பௌத்தன் தனிமதான் அவனும் இந்து, சீக்கியன் தனிமதான் அவனும் இந்து, நான் சைவன், முருகனை வழிபடுகிற சைவன், சிவனை வழிபடுகிற சிவசயம், மாவையனை வழிபடுகிற மாலியம், எங்கள் சமயங்களே வேறு. நீங்கள் திருப்பி திருப்பி அதே சொல்லிக்கிட்டு அதுக்கு போய் சார் நினைச்சு, ஆமாம் நான் இந்து, இது என்னது இது? ஆனால் நீங்கள் இந்த மதவாதத்துக்கு எதிராக இருக்கீங்க. மதவாதத்துக்கு எதிராக இருக்கிற நீங்கள் இப்தார் வந்து தொப்பியை வச்சு சோம்பு நோம்பு குஞ்சு பிடிக்க போகிறீங்க. என்னை மாதிரி இருந்துருங்க, நான் எங்கேயும் போகிறதில்லை. முருகர், முருகரை வீட்டில் வச்சு வழிபடலாம், அரசியலுக்கு ஏன் கொண்டு வர்றீங்க? வழிபாடுங்க வருங்க, அது மதவாதம் இல்லை. இல்லை இல்லை, எனக்கு ஒரு தேசிய இனம் நான், அது மூத்த பெருத்த தேசியனோ ஆதிக்குடி நான். எனக்குன்று ஒரு மெய்யல் கோட்பாடு இருக்குது. நாங்கள் இயற்கை வழிபாட்டு மரபினர்கள். அப்போது இயற்கை வழிபாட்டு மரபினர், நடுகள் மரபினர், சமாதி கிடையாது, எரித்தல் கிடையாது, அடக்கம் தான், சுடுகாடு கிடையாது, இடுகாடுகள் தான், விதைப்பது தான். அப்படியே வந்தவன் மூத்தோரை தெய்வமாக வழிபடுறான். இப்போ நாங்கள் இருக்கிறோம், எங்கள் பெரியப்பா வராங்க, நம்ம ரெண்டு பேரும் வச்சு வாங்க பெரியப்பா அப்படின்னு கும்பிட்றோம். பெரியப்பா இறந்துடுறாங்க, படமாக வச்சு கும்பிட்றோம். இதுதான் அவனுடைய மெய்யல் கோட்பாடு. அது இன முன்னோர், குல முன்னோர் இருக்குது. இன முன்னோரில் முருகன், மாயும், இந்திரன், கொற்றவை, வருணன் இவங்கெல்லாம் வந்துடுறாங்க. குல முன்னோரில் இப்போ எனக்கு வீரமாகாளி எங்கள் பாட்டி இருக்கா. 1100 ஆண்டுக்கு முன்னாடி கூன்பாண்டின்னு எங்கள் பாட்டி கோயிலை கட்டிருக்காங்க. 1000 அது பெருவுடையார் கோயிலுக்கு மூத்தது. அப்படி ஒரு ஒவ்வொரு தெய்வங்களும் அப்படி தான் உருவாகும். நீங்களும் காளியை கும்பாடுறீங்க, அவங்களும் காளியை கும்பிட்றீங்க. நீங்கள் கும்பிட்ற முருகனுக்கும் அவங்க கும்பிட்ற முருகனுக்கும் என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம் நீங்கள் கும்பிட்ற முருகனுக்கும்? நான் வந்து என் இன முன்னோனை கும்பிட்றேன், நான் உளமாற கும்பிட்றேன். நீ அப்படி கும்பிட்றதா இருந்தால் டெல்லியில், குஜராத்தில், மகாராஷ்டிராவில் ஒரு முருகன் கோயிலை கட்டி கும்பிடுங்களேன். கார்த்திகேயன்னு கும்பிட்றாங்களே. இங்கேயும் காளியை கும்பிட்றோம், கொல்கத்தாலேயும் கும்பிட்றாங்க. அதுதான் இந்து மதம். நீங்கள் நான் தொட்ட பிறகு
முருகர் கோயிலுக்கு போகிற கூட்டம் அதிகரிச்சிருச்சு, ஒரு எழுச்சி வந்துருச்சு, சின்ன சின்ன பசங்கள்லாம் முருகன், நான் வரைஞ்சி வச்ச என் வீட்டு வாசலில் என் வீட்டுக்குள்ளே பூஜைகளில் இருக்கிற முருகன் படம் தான் இப்போ எல்லா காலாண்டர்லையும் இருக்குது. அவள் ஏதோ ஒரு பண்ணுறா, ஒரு எழுச்சி வருதுன்னு முருகனை வாட்ச்மேன் மாதிரி ஆக்கிட்டேங்கிறாங்க. என் பாட்டை எப்படி வெள்ளையாக கொலக்கட்டில் பிடிச்சி வச்ச மாதிரி இருப்பான். என் முன்னோர் எப்படி இருப்பார்? குன்றில் வாழ்ந்ததால் இன் குன்றி நாங்கள் குறவர் என்று அழைக்கப்படுகிறோம். குன்றில் ஏறி இறங்கினதுனால அவர் முகிழ்க்கும் தசை இடை அப்படி மஸ் இந்த ஏறி அவர் அப்படி இருக்கிறாரு. அதனால தான் முருகன் என்றால் அழக என்று சொல்கிறது. காரணம் அவர் அழக உண்மையிலே சிக்ஸ் பேக் அவருக்கு தான் இருந்துக்கிறோம். அதனால தைப்பூசத்துக்கு விடுமுறை அறிவிச்சிட்டாங்க. எல் முருகன் ஜிக்கு கிடைச்ச வெற்றி இல்லையா? அவரும் சொல்லிக்கிற வேண்டியதான். அவங்க போராடினாங்க, மத்திய அரசு அழுத்தம் கொடுத்தாங்க. அதெல்லாம் ஒன்று முதலமைச்சரே சுட்டு செய்தியில் போட்டார். நாம் தமிழர் கட்சி தம்பி சீமான் வந்து ரொம்ப வேண்டி கேட்டுக்கிட்டாரு. முருகனும் கேட்டுகிட்டே இருந்தார். 5 வருஷமாக நான் கேட்குறேன். அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போதே கேட்குறேன். அதை போன வருஷமே நான் விடுறேன்னு எனக்கு உறுதி கொடுத்துருந்தாரு. அப்போ அந்த நேரம் விட முடியல. அப்போ இந்த ஆண்டு விட்டாங்க. அது திமுகலாம் வேலை தூக்கிடுச்சு. திமுக தலைவர்கள்லாம் வேலை தூக்குறாங்களே. நான் தூக்கும்போது கேள்வி பண்ணாங்க, அதை நீங்கள் அந்த தலைவரை பேட்டி கண்டிங்க, அவர் கேட்டிருக்கலாம். இல்லை ஐயோ தமிழ்நாடு நாசமாக சொல்கிறாங்க. நான் தூக்கும்போது உதயநிதிட்ட கேட்டபோது கொடுக்குறாங்க வாங்காமல் இருக்க முடியுமாங்கிறார். சரி, இதெல்லாம் என்ன இருக்கு? பிஜேபி உங்களை ஒரு நேசத்துக்குரிய சக்தியாக பார்க்குதா? அப்படிலாம் என்னை பார்க்காது. என்னை தொலைக்காட்சியில் எனக்கு தெரிஞ்சு ஒரு தொலைக்காட்சியில் காட்டினதுக்கு அவரை ப்ரொமோட் பண்ணாதீங்க காட்டாதீங்கன்னு அந்த தொலைக்காட்சியின் உரிமத்தை ரத்து பண்ணதெல்லாம் இருக்குது. அவங்க உயர்நீதிமன்றத்தில் போய் தடை வாங்கிக்கிட்டு இப்போ நடத்தி கொண்டு இருக்கிறதெல்லாம் இருக்குது. அவங்க என்னை எப்படி நேச சக்தியாக பார்ப்பாங்க? அவங்க கூப்பிட்டாங்க, எனக்கு பேசுனாங்க. என் உறவினர்களை வச்சு தம்பிக்கு ராஜ்யசபா கொடுப்போம், எக்கனாமிக்கலாக பேக் பண்ணுவோம், ராஜ்யசபாவா? ஆமாம், என்ன வேணாலும் செய்வோம் அப்படின்னு. நான் அதில் இது பண்ணலை. பல முறை பேசுனாங்க. ஏன் பிரதமரே ஒரு சீக்கியர் ஒருத்தரை நேரடியாக என்னோட பேச அனுப்புனார். ரொம்ப நேரம் அவர் அரை மணி நேரம் பேசினார். என்னென்ன? மோடிக்கு சீமானா ரொம்ப இஷ்டம், சீமான் வரணும், அதுக்கு என்ன வேணாலும் செய்யலாம் அப்படியே சொல்லிட்டு இருந்தார். அதே சொல்லிட்டு இருந்தார். ஆர்எஸ்எஸ் தான் தப்பு தப்பாக மோடிக்கு சொல்லிக் கொடுக்குது. மோடி ஆர்எஸ்எஸ்ஸை திட்டி 2 கடிதம் எழுதிட்டார்னா பாருங்களேன். சன்ன குரலில் பேசிட்டே இருந்தார் அரை மணி நேரம். எனக்கு எப்படி சவாரி சரி, இப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்னு. ஒரே ஒரு மீட்டிங், தமிழ்நாடு வேண்டாம், ஒரிசா, பீகார், குஜராத், டெல்லி, ஏதோ ஒரு ஸ்டேட்டில் ஒரு மீட்டிங் பண்ணார். அவங்களுக்கு ஆதரவாவா? ஆதரவால் அவரை சந்திக்கணுன்ட்டு. ஓஹோ, சரி நீங்கள் போங்க. அவர் வந்து தம்பிகிட்ட சொல்லுங்கள் நான் பிராமணன் இல்லைங்கிறத அவருக்கு மென்ஷன் பண்ணுங்கள் அப்படின்னு. அதான் எனக்கு தெரியுமாங்க. அவர் என்ன, அவர் வந்து சொல்கிறாரு, அவர் பிராமணர் தான் என்ன? யாரு? ஓ, மோடி சொன்னாராமா? ஆமாம், சொல்லுங்கள். நான் பிராமணன் இல்லைன்னு சொல்லுங்கள். அவர் ஏன் என்னை இவ்வளோ அந்த பண மதிப்பிழப்பு வரி விதிப்பில் நான் பேசுனதை சொல்லியிருக்காங்க, மொழிபெயர்த்துருக்காங்க. அப்புறம் பேசி அனுப்புனார். அப்போ நான் கோட்பாடே நாங்கள் தெளிவாக இருக்கோம். காங்கிரஸை பொறுத்தவரை என் இனத்தின் எதிரி அது. பாரதிய ஜனதா பொறுத்தவரை நான் மனித குலத்தின் எதிரியாக நான் பார்ப்பேன். அவங்க கோட்பாடு இப்படி குடிசையில் இருக்கிறாங்களே இந்த மக்கள், அவன் கருமா, அவன் விதி. பட்னி அடக்கிறானே இவன், அவன் ஃபேட்டு, அவன் கருமா, அவன் விதிங்க. ஃபினான்ஸ் மினிஸ்டர் சொல்கிற பாருங்கள், இப்படி மக்களை வீதியில் நடக்க விட்டீங்களே அப்படின்னு. அவ்வளோ கஷ்டமாக இருந்தால் அவன் பெட்டி வாங்கிட்டு கூட நடங்குங்கிறாங்க. அந்த உளவியல் நிலை, அந்த மனநிலையை தான் நான் மனித குலை எதிரின்றேன். அவன் ஏன் இடிசாதியாக இருக்கணும்? புரட்சியாளர் கேட்குறாரு பாருங்க, இந்த குளத்தில் மாடு குளிச்சுட்டு போது என்னை குளிக்க விட மாட்டேங்கிட்டா? மாட்டை தொட்டா புனிதம் என்றும் மனிதனை தொட்டா தீட்டுன்னு சொல்கிற மதம் எப்படா மதமாக இருக்கும்? கேலி கூத்துறாங்கிறாரு. ஆனால் அவங்க அதை வந்து ஒரு பெரிய கோட்பாடாக வச்சுக்கிறாங்க. மாட்டுக்கறியை தின்னா அடித்து கொள்கிறாங்க. ஆனால் 24 லட்சம் டன் மாட்டுக்கறியை இந்தியா ஏற்றுமதி செய்யுது. பிரதமர் பேசுகிறாரு, பீப் எக்ஸ்போர்ட்டே இந்துஸ்தான் இஸ் நம்பர் 1 ஹே அப்படியே பேசியிருக்காரு. ஊரானு கூட்டி விடுறீங்க, உள்ளவன் சாப்பிட்டா கொண்டு போகிறீங்க. அப்போ மாட்டுக்கறி விற்று வர காசு வேணான்னு சொல்லுங்கள். புனிதமான மாட்டை ஏற்றுமதி செஞ்சு அதில் வர காசு எங்களுக்கு வேண்டாம், ஒரு வார்த்தை சொல்லுங்கள். இந்த கோட்பாடை தான் நான் மனித குலை எதிரியாக பார்க்குறேன். முதல் உணவை உறுதி செய், 110 கோடி மக்களுக்கு உணவு உறுதி செய், அப்புறம் நான் எதை சாப்பிட்றது முடிவு செய். கூட்டணிக்கு உங்களை அழைச்சாங்களா, விரும்பினாங்களா? கூட்டணிக்கு நான் வரமாட்டேன்னு தெரியும். விமர்சிக்கிறத குறைச்சிக்கிறது அதுதான். நீங்கள் அதை ஏற்றுக்கலாம். அது நான் தான் சொல்கிறேன், என் கோட்பாடு தான். அரசியல் எதிரி என்னுடைய அரசியல் எதிரி திமுக, கருத்தியல் எதிரி கோட்பாட்டு எதிரி பிஜேபி. அதில் சமரசம் கிடையாது. திருமதி சசிகலா மீது ஏன் இந்த திடீர் நன்மதிப்பு? இல்லை, எப்போவுமே இருக்கேன். நாங்கள் அவங்க ஐயா நடராஜன் வந்து இறந்துட்ட போது 3-4 மணி நேரம் அவங்களோட உட்காந்து அவங்களுக்கு ஆறுதலாக பேசிட்டான்னு இருந்தேன். அந்த குடும்பத்தில் நானும் ஒருவன் போல் அங்கே உட்காந்துருந்தேன்.
வந்தவங்கெல்லாம் அவர் இறப்புக்கு வந்தவங்க எனக்கிட்ட தான் அதிக பேர் எழுந்திரிச்சு துக்கம் விசாரிச்சாங்க. நான் தான் கும்பிட்டு கும்பிட்டு எல்லாருக்கும் கைவிட்டு ஆறுதல் பண்ணேன். அவர் வந்து இந்த அவர் திராவிட கோட்பாடு இருந்தாலும் நான் எடுக்கிற அரசியலில் அவருக்கு ஈடுபாடு இருந்தது. அந்த முள்ளிவாய்க்கால் முற்றத்துக்கு குடும்பத்தோட மனைவியோட வரணும், மூணு நாள் நீ இருக்கணும் போகக்கூடாதுன்னு அடம்பிடிச்சு இருக்கு வச்சார். எல்லாரும் அந்த முள்ளிவாய்க்கால் முற்றத்துக்கு நண்பட கொடுத்தாங்க. என்கிட்ட காசு இல்லை, என் காதுகிட்ட வந்து டேய் 5 லட்சரூபா கொடுக்குறேன் அப்படி நீ கொடுத்துட்ற அறிவிச்சர் எல்லாரும் கொடுத்துட்டாங்க அசிங்கமாக இருக்கணுக்கு, நீ ஒரு 5 லட்சரூபா சொல்லு நான் கொடுத்துற ஐயா அப்படின்றாரு. அப்புறம் 5 லட்சரூபா கொடுத்து அவர் அறிவித்தேன். அப்போ அவரே தான் கொடுத்தாரு. அப்புறம் அந்த மாதிரி இது, அப்புறம் உயிருக்கு நேர்னு ஒரு நூல் எழுதினார் எங்களுடைய மொழி போராட்டத்தை. அதில் கூட எங்கள் மாமாவை வந்து குறிப்பிடலை, அவர் தான் முதல்ல தியாகராஜ கல்லூரியில் தொடங்குனது. அப்புறம் நான் கேட்டேன், அது தொகுத்தது மனா தான் என் நண்பர், அது ஏதோ விடுபட்டு போச்சு அப்படி போய் சமாளித்தாங்க. திரு காளிமுத்து அவர். ஆமாம், எங்கள் மாமாவை அவர் எழுதவே இல்லை, அதில் எனக்கு வருத்தம். ஆனால் அந்த நூலை நான் தான் வெளியிட்டேன். ஓ, அவனை வச்சு தான் வெளியிடணும், அவனை கூப்பிட்றான்னு சொல்லி என்னை தான் வச்சு வெளியிட்டார் அந்த பாம்புற விடுதியில் வச்சு. அப்போ அந்த அதில் தொடர்ச்சியாக எனக்கு அவர் மேலே நன்மதிப்பு. அதில் திருமதி சசிகலாவை நாம் தமிழர் நேசத்துக்குரிய சக்தியாக பார்க்குதா? இது கட்சி அரசியல் கோட்பாடு தாண்டி எனக்கு ஒரு உறவு இருக்குது. இப்போது நான் வந்து எங்கள் ஐயா கருணாநிதி அவர்களை எதிர்த்தேன். காரணம், என் இனச்சாவை சகித்து கொண்டாருன்ட்டு. அவர் உடல்நிலை சரியிருக்கும்போது போய் பார்த்தேன். இது ஒரு மனித மாண்பு தான். நோய்வாய்ப்பட்டு 4 ஆண்டுகள் ஒரு பெண்மகள் வந்து சிறையில் இருந்திருக்காங்க. அப்போ நோய்வாய்ப்பட்டிருக்காங்க, அவங்க நலமாக இருக்கீங்களா எப்படி இருக்கீங்கன்னு நான் விசாரிக்க வேண்டியது மனித மாண்பு. அதை தாண்டிய உறவு இருக்குது, அரசியல் கட்சி கோட்பாடுகள் கொள்கைகளை தாண்டி ஒரு உறவு இருக்குது. அந்த அடிப்படையில் தான் நான் அவங்கள போய் இந்த சந்திப்பில் அரசியல் இல்லை, ஒரு காணொலியை போட்டு காமிச்சாங்க. திருமதி சசிகலாவை கடுமையாக ஊழல்வாதின்னு நீங்கள் விமர்சிக்கக்கூடிய வீடியோ. அந்த விமர்சனத்தில் நான் ஒன்றும் பின்வாங்கலையே, அது அப்படியே தான். அதாவது அதில் என்ன நான் சொல்கிறேன்னா, நாங்கள் 2 பேரும் அங்கே பேசிக்கிட்டது உங்ககிட்ட பகிர்ந்துக்கக்கூடிய செய்திகள் இல்லை, அதனால நான் பகிர விரும்பலை. அப்புறம் அதை போய் பேச வேண்டியதாக, அவ்வளோ ரகசியமாக தான் பேசியிருக்கிறீங்களா? ஏதாவது ஒரு அரசியல் செயல்திட்டமா? எனக்கும் எங்கள் தலைவருக்கு எவ்வளோ செய்திகளை நாங்கள் பரிமாறிக்கிட்டது இருக்கு, எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிடணும்னு இருக்கா? இல்லை, அதெல்லாம் வேண்டியதில்லை. அதுக்கு பிறகு திரு எடப்பாடி அவர்களையும் சந்திச்சதா? நீங்கள் வந்து இருவருக்கும் சமரசதா செஞ்சீங்களா? இல்லை இல்லை, ஐ சி, அது அது நான் வேணா பேசி பார்க்கவாமான்னு சொன்னேன். சரி பாருங்க நேரம், அப்புறம் அதை சந்திக்கலையே, சந்திக்கல முடியல. இந்த அவங்க இப்போ எடுத்துருக்கிற நிலையில் உங்கள் பங்கு ஏதாவது உண்டா? அதில் எனக்கு விருப்பம் இல்லை. அது சந்தித்தா கேட்பேன், எதுக்குமா அப்படி அவசரப்பட்டீங்கன்னு கேட்பேன். அவங்க விரும்பினது எல்லாரும் ஒன்றா இருந்து சேர்ந்து செய்யணும், அம்மா இருந்து இது பண்ணது இவ்வளோ காலம் கட்டி காப்பாற்றிட்டு இப்படி பிரிஞ்சிருக்கிறது நல்லா இல்லைப்பா அப்படின்னு வருத்தப்பட்டாங்க. அது யாராவது ஒரு நடுநிலையால் வச்சு முயற்சி பண்ணக்கூடாதாம்மா அப்படின்னு நான் கேட்டேன். இது சரியாக வரலையப்பா அப்படின்னாங்க, வருத்தப்பட்டாங்க. அவங்க பெரும் ஆர்வம் அவங்களுக்கு சேர்ந்து எல்லாம் ஒன்றா இருந்து செய்யணும்னு தான் அவங்க நினச்சாங்க. அது அது சரி நடக்கலையே, இப்போ போய் பேசி அது சரி வரல. ஆனால் அது 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 மொத்தமாக விலகிடுவாங்க அப்படிங்கிறதுல அந்த செய்தியை அதிர்ச்சியாக தான் நான் பார்த்தேன், அதிர்ச்சியாக தான் பார்த்தேன். சரி, அதுக்கப்புறம் மறுபடியும் சந்தித்து பேசணும்னு நினைக்கும்போது ஒரு தடவை சந்தித்ததே பெரிய பிரச்சனையாக இருக்குது. இப்போ ஓயாமல் சந்திச்சேன்னா அது வேறு பெரிய பிரச்சனையாக இருக்குதுன்ட்டு சரி பார்ப்போம், தேர்தலுக்கு அப்புறம் போய் பார்த்துக்கலான்னு விட்டேன். திருமதி சசிகலா அத்தியாயம் அரசியலில் முடிந்ததா தொடருமா உங்கள் கணிப்பில்? முடிஞ்சிருச்சுன்னு சொல்ல முடியாது, அவங்க வந்து எல்லாத்தையுமே காலம்தான் தீர்மானிக்குது. ஒருவேளை தேர்தலுக்கு அப்புறம் அவங்க சிந்தனையில் ஒரு மாறுதல் வரலாம். இப்போ பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் அவர்களை விரும்பி அழைக்கும்போது அவங்களுடைய விருப்பத்தை அவங்க மதிச்சு தான் ஆகணும். இந்த அரசியல் மாற்றத்தை எப்படி பார்க்குறீங்க? 2017 அதிமுகவில் அரசியலில் சர்வ வல்லமையோடு இருந்தார், இன்றைக்கி அதிமுகவில் அன்னைக்கு அவரை போற்றின தலைவர்களை அவங்க யாருன்னு கேட்குறாங்க. இந்த மாற்றத்தை எப்படி பார்க்குறீங்க அரசியலில்? அது அவங்களே அவங்களுக்கு செய்ய கொடுத்துக்கிட்ட தண்டனை தான் நான் சொல்கிறேன். நான் கேட்டேன் என்னம்மா அப்படின்னு, நான் தான் அதை செஞ்சிட்டேங்கிறாங்க. அதுக்கு மேலே இப்போ பேச ஒன்றும் பயன் இல்லை. அப்போ இப்போ வந்து ஒருத்தர் ஒருத்தர் நம்ம விமர்சிச்சுட்டு குறை சொல்லிகிட்டு இருக்கிறது இல்லை. அங்கே இருக்கிறவங்களும் நம்மளாக இருக்குது, இது இவங்களும் நம்ம ஆளுங்களாக இருக்காங்க. அதனால் அந்த இடத்துல நான் கருத்து சொல்ல விரும்பலை. அது நடந்துருச்சே, சரி இனி நல்லதாகவே நடந்துட்டு போகட்டும், அவ்வளோதான். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய செயல்பாட்டை எப்படி பார்க்குறீங்க? அதில் வரவேற்புக்குரிய அம்சங்கள் தென்படுதா? நான் சந்திக்கும்போது என்னால் என்ன முடியுமோ அதிகபட்சமாக நான் அதை செய்கிறேன்ப்பா. நமக்கு நிதி வளமை இல்லை, இப்போ 6000 கோடி ஜிஎஸ்டி வர வேண்டியது கூட வரலை. இருக்கிறத வச்சு சமாளிச்சுட்டு ஏதோ செஞ்சுக்கிட்டு போகிறேன். இவ்வளோதான் முடியுது, இவ்வளோதான் முடியுது. அப்புறம் நான் கேட்ட சில கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றி கொடுத்தார், அதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக அவருக்கு நன்றிக்குரியவனாக இருந்தேன். தைப்பூசம் அதில் அப்புறம் வேளாண் மண்டலம் அறிவித்தது, தமிழ்நாடு நாள் அறிவித்தது, நம்ம பிள்ளைகள் தம்பிகளுக்கு சிறை விடுப்பு விட்டது, மேரேஜ் ஜெயலலிதா அவைய கலைஞர் அதை கொடுக்கல,
சிறை விடுப்பு விட்டது. தம்பி பிறகு வேணும்னுக்கெலாம் மறுபடியும் ஒரு மாதம் கூட்டி நீட்டிப்பு வேணும்போது மறுபடியும் விட்டார். அதெல்லாம் அவரால் முடிஞ்சதை செஞ்சார். அந்த இதில் அவர் வந்து அவரை நான் பாராட்டுறேன். ஆரம்பத்தில் நீங்கள் அவரை மதிப்பிட்டதும் பின்னாடி அது மேம்பட்டதா அந்த மதிப்பீடு? நம்ம ஆரம்பத்தில் ரொம்ப விமர்சித்தேன், ரொம்ப விமர்சித்தேன், என்ன இது இப்படி கொடுமையாக இருக்குன்ட்டு. அவர் நேரில் சந்திக்கும்போது அவர் சொல்லும்போது விளக்கி சொல்கிறார், இவ்வளோதான் முடியுது, நம்ம ஒன்று பண்ணால் அதிகாரிகள் பூரா நம்ம ஒன்று செய்யும்போது அவங்க ஒன்று ஏதோ ஒன்று இது பண்ணுறாங்க, ஒத்துழைக்க மாட்டுறாங்க, ரொம்ப கடினமாக இருக்குது எனக்கு அப்படின்றாரு. அவர் சொல்கிறார், பேசாமல் நான் அமைச்சராகவே இருந்துட்டு போயிருக்கலாம், இது ரொம்ப கடினமான வேலையாக இருக்குது தம்பிங்கிறவர். அவர் ஒருவேளை அவரே மக்களால் தேர்வு செய்யப்பட்டு பெரும் எண்ணிக்கையில் வென்று வந்தால் இன்னும் அவர் உறுதியாக நின்று ஆட்சி செய்ய வாய்ப்பு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இவர் ஒரு நியமிக்கப்பட்டவராக இருக்கார், மேலே இருக்கிற மத்திய அரசை ரொம்ப அனுசரித்து போக வேண்டிய தலைவர். அவங்க வந்து அதில் கொஞ்சம் ராஜதந்திரமாக செயல்படுறாரு, இப்போ 20 சீட்டில் சுருக்கிட்டாரு பிஜேபியை. அதுவே அதிகம் தானே, பிஜேபி திமுகலேயே 21 வாங்கிட்டாங்களே. பிஜேபிக்கு அதுவே அதிகம் தானே. முதல்ல முன்னாடி பிஜேபிங்கிற கட்சி பேர் தெரியாத காலத்தில் 21 வாங்கியிருக்காங்க. பிஜேபின்னு பேர் தெரியாத காலத்தில் திமுக கூட்டணியில் 21 வாங்கினவங்க தானே. அது அதுதான், அதை விட பெரிய கட்சியாக பாமக இருக்கு, பாஜகவை விட பெரிய கட்சியாக பாமக இருக்கு தானே. அப்போ நான் தான் பெரிய கட்சி, 234 போட்டிடுறேன். அப்படி பார்த்தா இந்த தேர்தல் ரொம்ப சவாலாக இருக்கும்னு நினைக்கல? ரொம்ப குறுகிய காலம் பரப்புரைக்கு, வேட்பாளர் தேர்வுக்கு. பத்தும் நினைக்கிறீங்க? பத்தாது தான். அதாவது எப்படி எப்படிப்பட்ட கொடுமையை செய்து பாருங்க, இந்தியா இவ்வளோ பெரிய பெரிய நாட்டுக்கே 7 கட்டமாக தேர்தல் நடத்திட்டு, அம்மா மம்தாவை எப்படியாவது ஒழிச்சிடணுன்ட்டு மேற்கு வங்கத்தில் ஒரு சின்ன மாநிலத்தில் மட்டும் 8 கட்டமாக நடக்கும். சட்டம் ஒழுங்கு சரி, நான் என்ன சொல்கிறேன், தெருவுக்கு தெரு நடத்திடுவேன், இந்த தெருவில் இன்றைக்கி, அந்த தெருவில் அன்னைக்கு, அடுத்த தெருவில் அடுத்த நாள் அப்படி நடத்த வேண்டியதானே. என்ன சட்டம் ஒழுங்கு? அப்போ கேரளாவில் சென்சிட்டிவ் இல்லை, சரி, அசாமில் 3 கட்டம், அங்கே 8 கட்டம், இங்கே 1 கட்டம். ஏன் அதுதான் மம்தாவும் கேட்குறாங்க, இங்கே ஏன் 1 கட்டம், கேரளாவில் 1 கட்டம்? அமைதி பூங்கா சார். சரி, அது இருக்கட்டும். ஏப்ரல் 6ஆம் தேதி வாக்குப்பதிவை நடத்திடுறீங்க, அது ஏன் மே 2ஆம் தேதின்றீங்க? எல்லா கட்டமும் முடிய வேண்டாமா? ஏன்றீங்க? நான் அப்புறம் நான் ஒன்று செய்யுங்க, ஏப்ரல் 30 நடத்துங்க, மே 2 எண்ணுங்க. இல்லை எப்படி, நீங்கள் தான் டிஜிட்டல் எண்ணியல் இந்தியா வச்சு, டிஜிட்டல் இந்தியா வச்சு. ஒரு கேள்வி கேட்பேன், அமெரிக்கா 50 மாகாணங்களுக்கு நேர அளவு மாறுது. எனக்கு 11, அவனுக்கு 11 அவன் 12 அப்படி இருக்குது. அவனே காலையில் ஆரம்பித்து மாலையில் வாக்குப்பதிவை முடித்து, அதுவும் வாக்குச்சீட்டில் நடத்துகிறான். முடிச்சுட்டு அப்படியே எண்ணி இந்த இரவு முடிஞ்சு அடுத்த நாள் தொடங்கும் போது பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்கா இவன் தான் அவனுடைய தலைவன் அப்படின்னு பேச விட்டுறான். நீங்கள் தான் தட்டின கடகடன்னு எண்ணி சொல்லிடுமே, அதையே 25 நாள் ஒரு இடத்துல பெட்டியை போட்டுருங்க. எதுக்கு முடிவிக்கிறீங்க? இல்லை 2000 அப்போ ஏப்ரல் 30 நடத்துங்க, மே 1 நடத்தி 2ல் எண்ணுங்க. ஷெட்யூலை ஒருங்கிணைக்கிறது சார், 2011 அப்படி தான் ஒரு மாதம் இருந்துச்சு வாக்குப்பதிவுக்கும் வாக்கு எண்ணிக்கைக்கும். 14 அதே பண்ணி, 19 அதான் பண்ணீங்க பாராளுமன்றத்துக்கு. ஆமாம், 42 நாள் முடிச்சிருந்தீங்க. அதனால என்னாச்சு? என்னாச்சு இல்லை, அந்த வாக்கு பெட்டி அங்கே வச்சிருக்கீல, அதுக்கு பாதுகாப்பாக நிற்கிற அதிகாரி யார்? யார் போடுறது அந்த அதிகாரியை? அரசு, எலெக்ஷன் கமிஷன். எலெக்ஷன் கமிஷனை யார் கட்டுப்படுத்துறது? எலெக்ஷன் கமிஷன் தேர்தல் அதிகாரியை நியமிக்கிறது யார்? சுயாதீன அமைப்பு சார். அப்படி நீங்கள் சொல்கிறீங்க, நாங்கள் நம்பணும். ஒரு கேள்வி, இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, நீட்டு தேர்வு எழுத போகிற என் பிள்ளைகள் இவ்வளோண்டு மூக்கத்தையே கழட்டி அதுக்குள்ளே விட்டு வச்சுருங்கிறீங்க. உலகம் சிரிக்காதா? தொங்கட்டான், தோடு, ரிப்பனு, துப்பட்டா, இதில் எல்லாம் வந்து முடிய கழச்சி பேய் மாதிரி. தேர்வு எழுதும்போது என்ன மனநிலையில் பிள்ளைகள் போகணும்னு உங்களுக்கு தெரியும். அதுகளை பதட்டாடை வச்சு, பிசாசு மாதிரி விரித்து விட்டு, அதில் போய் உட்காந்து தேர்வு எழுத வச்சு, இத்தனையோண்டு மூக்கத்தி தோடில் பிட்ட கொண்டு போகணும்னு நம்புங்கன்னு சொல்கிற என் நாடு இவ்வளோ பெரிய வாக்கு எந்திரத்தில் ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு நம்புங்கங்குது. அவர் சையது சுஜா வந்து அவரே சொல்றார், நாங்கள் ஹேக் செய்து தான் வெள்ள வச்சோம் 2014. சரி, நீங்கள் எல்லாம் நிரூபிங்க, அவரே சொல்ற நிரூபிக்க வேண்டியதானே இது. போய் 2 வருஷத்துக்கு முன்னாடி கூப்பிட்டாங்கல்ல ஆசீர்வாத ஆச்சாரியர் இருக்கார், நம்ம விவாதத்தில் வருவார். திரிபுராவில் 2 விழுக்காட்டிலிருந்து 42 விழுக்காட்டுக்கு வந்துட்டாங்க, ஆட்சி அமைச்சிட்டாங்க. அப்போ விவாதத்தில் வாக்கு எந்திரத்தில் நீங்கள் இது பண்ணிட்டாங்க, வாக்கு எந்திரமும் எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டு தான், ஆனால் நாங்கள் நல்லா வேலை செஞ்சோங்கிறாரு. அவரே ஒத்துக்கிறார், வாக்கு எந்திரமும் எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டு தான். பாராளுமன்ற தேர்தலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு பெட்டி கடை சட்டை தூக்குறான், 300 பெட்டி எடுத்துகிட்டு வரான்,
ஒரு பையன் தலையில் தூக்கிட்டு போகிறான், ஆட்டோவிலேருந்து வாக்குப்பெட்டி எடுத்துகிட்டு போகிறாங்க, ஒருத்தெல்லாம் ஒரு பெரிய நட்சத்திர விடுதலை தலைக்கு வச்சு தூங்கிட்டு இருக்கான் ஓட்டுப்பெட்டியை. இதெல்லாம் என்ன அங்கங்கே ஸ்ட்ரேஞ்ச் தான். கார்த்தி சிதம்பரம் என்ன சொல்கிறார், இதெல்லாம் சொல்லி பிரயோஜனமே கிடையாது. எப்படி ஜெயிக்கிறாங்க, எதிர்கட்சிகள் ஜெயிக்கிறாங்களே, தமிழ்நாட்டில் பெருசாக வென்றாங்களே திமுகவில், கேரளாவில் கம்யூனிஸ்ட் வென்றது, இதே வாக்கியந்திரம் தானே, மம்தா ஆட்சிக்கு வந்தாங்களே வாக்கியந்திரத்தில் தானே. இதை கண்டுபிடிச்சி கொடுக்குறது யார், இந்த இந்திரத்தை தயாரித்து கொடுக்குறது யார், ஜப்பான் நிறுவனம், மைக்ரோ எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனம். அவன் ஜப்பான், அவன் வந்து சுப்பிரமணிய சாமி கேட்குறாரு, ஏன்டா நீங்கள் இதை பயன்படுத்திங்கன்னா ஆர் யூ மேடுன்னு கேட்குறான்னு சொல்கிறார். அவரே பேட்டியில் சொல்லுவார், அவரோட கிளைம் இருக்கு. உலகத்தில் எந்த நாடு இந்த வாக்குந்திரத்தை வச்சிருக்கு, நைஜீரியா இந்தியா ரெண்டை தவிர எந்த நாடு உலகத்தில் வாக்குந்திரத்தை வச்சிருக்கு? ஏன் பிரிட்டன் வைக்கல, ஏன் அமெரிக்கா வைக்கல, ஏன் தேர்தல் சீர்திருத்தம் பற்றி பேசிட்டு இருக்காங்க இப்போது, இது இந்த பெட்டியை கொண்டு வர்றதுக்கா? எண்ணியலுக்கு வாங்கிக்கே வந்துட்டீங்க, சிம்பிள் செலக்ஷனுக்கு வாங்க கூப்பிட்டேன், தேர்தல் ஆணையத்திட்ட பேசினேன். அது படிக்காதவங்க என்ன பண்ணுவாங்க, படிக்காதவனா அப்ப 72-73 ஆண்டு விடுதலை பெற்ற இந்தியாவில் எல்லாரையும் படிக்க வைக்காம என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? எண்ணியல் இந்தியாவுக்கு வரல, சரி எண்ணியல் இதுக்கு வரல, நீங்கள் விட்டீங்க. இப்போது அமெரிக்கா அப்படி தான் வீதி வீதியாக போய் ஓட்டு கேட்க விடுதா, ஒரு இடத்த கொடுக்குது, போட்டியாளர்களை பேச விடுது, நீ வந்தால் என்ன செய்வேன், நீ வந்தால் என்ன செய்வேன்னு. அப்படி இங்கே நீ ஒரு இடத்த கொடுங்க, இந்த கட்சிக்கு ஒரு மணி நேரம் கொடுங்க, அந்த பாமக ஒன்று கொடுங்க, பாஜக கொடுங்க, காங்கிரஸ் கொடுங்க, திமுக கொடுங்க, அதிமுக கொடுங்க, எங்கள் விடுதலை சீர்திருத்தம் கொடுங்க, மதிமுக கொடுங்க, எங்களுக்கு ஒரு நேரம் கொடுங்க, நாங்கள் தொலைக்காட்சியில் போட்டுக்கிறோம், நாங்கள் வந்து மக்கள் கேட்கட்டும், யார் பேசுகிறது நல்லா இருக்கோ வாக்கு தரட்டும், நீங்கள் வீடு விடா போய் கும்பிடுங்கும்போது வீடு விடா போய் காசை கொடுத்து கணக்கெடுத்து அங்கே தானே ஆரம்பிக்குது பிரச்சனை. அப்புறம் அதிகப்படியாக காசு கொடுத்துட்டாங்க, அதனால் தேர்தலை இடைநிறுத்துறோம்னு. அப்போ குறைந்தளவு கொடுத்தா சரியா இருக்கா? காசு கொடுத்தாங்கன்னு தெரியல, ஏன் கைது பண்ணல, நடவடிக்கை எடுக்கலை? காசு வாங்குவதும் கொடுப்பதும் குற்றம், ஓராண்டு சிறை, பதாக இருக்க வெளியே, நடவடிக்கை எங்கே இருக்குது? பல சமயங்களில் உங்கள் மேலே விமர்சனமாக வருது, பிரபாகரனுடனான உங்களுடைய சந்திப்பை ரொம்ப மிகைப்படுத்தி சொல்கிறீங்க. அதில் மிகைப்படுத்தி சொல்ல முடியாது இளைவரே, மிகைப்படுத்தி சொல்ல முடியாது, ஏன்னா எல்லா போராளிகளும் இறந்து போகலை. தலைவர் கூட நான் அதை வந்து போய் சொல்ல முடியாது, மிகைப்படுத்த முடியாது, சும்மா பேசுவாங்க, சிலர் பேசுவாங்க, விமர்சிக்கணும். அதை நான் சொன்னேன், நான் வந்து எங்கள் தலைவர்கிட்ட இப்படி இப்படிலாம் நம்மளை விமர்சிக்கிறாங்கன்னு நான் சொல்லும்போது அவர் சொன்ன பதில், விமர்சனம்ங்கிறது வெறும் சொற்கள் தானப்பா, நம்மளை காயப்படுத்தும் கற்களிலேயே, வைரக்கல்லை விட்டு எரிஞ்சாலும் எடுப்போம், வெறுங்கல்லை விட்டு எரிஞ்சாலும் தடுப்போம், அவ்வளோதான், விடுங்கிறார். விமர்சனம்ங்கிறது கல்லை கடலில் இருந்ததுனால கடல் காயம்படுவதில்லை, கல் தான் மறைஞ்சு போகுது, காணாமல் போயிடுது. அது மாதிரி நம்ம கடலாக இருந்துக்கிட்டு விமர்சனத்தை கல்லாக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். மற்றவர்கள் சொன்னால் பரவாயில்ல, இப்போ நான் வந்து வைகோ போன்றவர்களே, திரு குளத்தூர் மணி போன்றவர்களே, அதுக்கு சொன்னதெல்லாம் டால் கிளைம்ஸ். பயணம் போனது யார், நீங்கள் போனீங்க, நான் அங்கே நடந்தது யாருக்கு தெரியும், எனக்கு, நான் தானே சொல்லணும், நான் தானே சொல்லணும். இப்போ சிங்கப்பூர் போகிறாங்க, மலேசியா போகிறாங்க, அவங்கெல்லாம் பயணக்கட்டுரை எழுதுகிறாங்க, அவங்க என்ன நடந்தது, இந்த கடையில் தேநீர் சுவையாக இருந்தது அறிந்தினேன், அதெல்லாம் சொல்கிறாங்கல்ல. அங்கே போனேன், அந்த அந்த தலம் ரொம்ப அருமையாக இருந்தது, அந்த ஐயோ அந்த பறவைகள் அப்படி இருந்தது அங்கே அப்படி அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி தான் இது. இதை எதிர்த்து மறுத்து பேசியிருக்கேன், எல்டிடி நீங்கள் பேசுகிறதுங்கிறது அது எதுக்காக பேசுகிறீங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு சந்திப்பில் புதிய புதிய நிகழ்வுகளாக சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. புதிய புதிய நிகழ்வுகள், நிறைய புதிய நிகழ்வுகளை சொல்கிறீங்க. ஆமாம், நடந்தது தானே சொல்ல முடியும், கற்பனையில் சொல்கிறதுக்கு இது கதை வசனம் இல்லை தம்பி, அது ஒரு வரலாறு, அதை போய் அப்படி சொல்ல முடியாது, சொல்ல முடியாது, அப்படி சொல்ல முடியாது, சொல்ல முடியாது. இதை வைத்து ஒரு மீம்ஸாக போடுறது இதெல்லாம் எப்படி, அதை பொருட்படுத்தவே கூடாது, சொல்ல முடியாது. உலகெங்கும் இருக்கிற எங்கள் பிள்ளைகள் வந்து இதுக்காக அவன் பேசுகிறதுக்கெல்லாம் பெருமுயற்சி எடுத்தாங்க. நான் தான் வந்து இந்த விமர்சனத்துக்கு பதில் சொல்வதை விட நீ பாதுகாப்பாக இருக்கிறது ரொம்ப முக்கியம், அதனால் அமைதியாக இருந்தது. அதில் எங்கேஜ் ஆக வேண்டாம்ங்கிறது நீங்கள் அவங்களுக்கு அவங்களுக்கு பதில் சொல்லி, அது அது இல்லை, அது பேசுவதனால அவங்க அவங்களுக்கு அவங்களுக்கு பாதுகாப்பற்ற தன்மை உருவாக வாய்ப்பு இருக்குது. அது அது வேண்டாம், அது வேண்டாம் விடு, உன்னை நான் பேச சொன்னேன்னான்ட்டேன். நான் இதுக்கு பதில் சொல்கிறதா நம்ம வேலை? 10.5% ஒதுக்கீடு வன்னியர்களுக்கு, அது முழுமையாக வரவேற்கிறீங்களா? இல்லை, இடஒதுக்கீடை வரவேற்கிறேன். அது வன்னியருக்கு இடஒதுக்கீடுன்னு நான் பார்க்கல, தமிழ்குடிக்கான, தமிழ்குடியில் பெரும் எண்ணிக்கையில் இருக்கிற ஒரு தமிழ்குடிகளுக்கு கிடைச்சதை நான் பார்க்குறேன். இப்போ நாங்கள் வந்து ஆட்சிக்கு வரும்போது குடிவாரி கணக்கெடுப்போம்,
மொழிவாரியாகவும் கணக்கெடுப்போம். மொழிவாரியா? ஆமாம், மொழிவாரியாக எடுக்கணும்ல. நான் முதல்ல நாங்கள் எவ்வளோ இருக்கோம்னு எங்களுக்கு தெரியணும்ல. அப்போது இப்போ டினோ டிஎன்டின்னு இருக்குது, டினோட்டிஃபைட் ட்ரைப்ஸ். அது எம்ஜிஆர் வந்து டினோட்டிஃபைட் கம்யூனிட்டின்னு மாற்றிட்டார். அதனால் மத்திய அரசுலேருந்து வர சர்வேல் கொஞ்சம் குறைஞ்சிட்டது. 63 சமூகங்கள் அது இருக்குது. அதில் 5-6 தான் தமிழ் சமூகம் இருக்குது. விளங்குதுன்னு நினைக்கிறேன். இப்போது பிசி எம்பிசியில் எல்லா பிறமொழி இனத்தவருக்கும் இங்கே வாய்ப்பு இருக்குது. ஆனால் நாங்கள் தமிழர்கள் இந்தியா முழுமைக்கும் பரவி வாழ்கிறோம். மகாராஷ்டிரா, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா. கர்நாடகாவில் 1.5 கோடி வருது எங்கள் மக்கள் தொகை எண்ணிக்கை, தமிழர்கள் எண்ணிக்கை. அங்கே நாங்கள் அவுட் ஆஃப் காஸ்ட்டாக இருக்கோம், ஓபிசியாக இருக்கோம். எங்களுக்கு எந்த சலுகையும் கிடையாது. நான் ஆதிக்குடியராக தாழ்த்தப்பட்ட ஒரு ஆதிக்குடியாக இருந்தாலும் கூட அங்கே எனக்கு சலுகை இல்லை. ஆனால் இங்கே எல்லாருக்கும் அந்த உரிமை இருக்குது. அப்போது இதை மற்ற மாநிலங்களுக்கு வலியுறுத்தி எங்களுக்கு கொடு, நான் இங்கே கொடுக்குறேன் அப்படின்னு கேட்குறதுக்கு நீ மொழிவாரி கணக்கெடுத்தான் தீரணும். இந்த கணக்கெடுப்பு, அந்த கணக்கெடுப்பில் என்ன சொல்கிறேன்னா, இந்த ஆந்திராவில் நான் கேட்பேன், இங்கே பாரு இவ்வளோ பேருக்கு நான் இவ்வளோ இட ஒதுக்கிட்டு இந்த நிலம் கொடுக்குது, அங்கே இருக்கிற என் மக்களுக்கு கொடு. இப்போ யாரையும் ஒதுக்காது. இப்போ ஆமாம், ஒதுக்காத. இப்போ நீங்கள் நாங்கள் வந்து தெலுங்கு வருடப்பிறப்புக்கு விடுமுறை விடுறோமா இல்லையா? ஆமாம். தமிழ் வருடப்பிறப்புக்கு ஆந்திராவில் இருக்கா? இல்லை. மகாவீர் ஜெயந்திக்கு விடுமுறை இருக்கா இல்லையா? வள்ளுவர் பிறந்ததுக்கு இருக்கா சொல்லுங்கள். ஏகாதி உகாதிக்கெல்லாம் விடுமுறை இருக்குது. எங்களுடைய புத்தாண்டுக்கு ஏன் இல்லை? இதை கேட்டு பெறாதது யாருடைய பிரச்சனை? இவ்வளோ காலம் ஆண்டவங்க சொல்லியிருக்கணும்ல, நட்பு ரீதியாவது நான் விடுறேயா, அங்கே ஏன் ஆள் இருக்கான்யா, அவனுக்கு ஒரு அவன் எங்கள் பண்டி என்னுடைய நாளுக்கு ஒரு நாளை விடுமுறை விட்டு விடியா அவனு சொல்லியிருக்கணும்ல தம்பி. தைப்பூசத்துக்கு மலேசியாவில் விடுறான், ஆனால் இங்கே இப்போ தான் விடுறானு. அப்போ இதெல்லாம் என்னென்னா, நீங்கள் ரொம்ப நேசிக்கும் போது கொஞ்சம் வலியாக இருக்கும். சரி என்னடா ரொம்ப பிரச்சனையாக இருக்கடா, இது எப்படா சரி செய்யறது? அதுக்கு தான் நம்ம சொல்கிறோம். இந்த 10.5 ரெண்டாவது நம்ம சும்மா பேச்சுவாக்கில் 8 கோடி தமிழர்கள், 9 கோடி தமிழர், முதல் எத்தனை பேர் இருக்காண்டா மொதல் தெரிஞ்சுக்கிறோம்டா. அது தெரிஞ்சுக்கணும்ல, அதுக்கு தான் மொழி வாரியாகவும் கணக்கெடுத்துருவோம். அப்புறம் இப்போ சான்றிதழ் தாய்மொழியை கட்டாயம் பதியணும். அதுக்கப்புறம் தான் ஒதுக்கீடுகள் சரியாக இருக்கும் அப்படிங்கிற. அப்படி சரியா நீங்கள் தம்பி, அதான் நான் உங்களுக்கு எளிமை உதாரணம் சொல்லிட்டேன். நீங்கள் 50 பேர் இருக்கும்போது 5 பேருக்கான சாப்பாடை கொடுத்து 50 பேர் பயந்து சாப்பிட சொல்கிறது ஒரு கொடுமை. 5 பேர் தான் இருக்கும்போது 50 பேர் சாப்பாடை கொடுத்து அவனை வீணடிக்கிறது கொடுமை. இப்போ அதுதான் நம்ம பார்க்குறோம். இப்போ அப்போ அந்த அடிப்படையில் இப்போ எங்கள் ஐயா 10.5 விழுக்காடை பெற்றுக்கிறத பிறரெல்லாம் கொஞ்சம் எதிர்க்கிறாங்க. அப்படி எதிர்க்க வேண்டியதில்லை, அவருக்கு கிடச்சிருக்குது. நமக்கு மறுபடியும் இப்போ என்னை அதிகாரத்தில் உட்காரவங்க, நான் உங்களுக்கு எல்லாருக்கும் என்னென்ன வேணுமோ பிரித்து தரேன், அவ்வளோதானே. நீ ஏச்சோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். என்னுடைய குறுக்கீடு இல்லாமல் தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்புவது, ஏன் திராவிட கட்சிகளுக்கு, ஏன் இப்போ இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு நாம் தமிழர் மாற்று நேர்களுக்கு சொல்ல? ஒரு ஆணிக்கு மாற்று ஆணி இல்லை, ஆணிக்கு எதிரி சுத்தியல் தான். இப்போ திராவிட கட்சிகளுக்கு மாற்று இன்னொரு திராவிட கோட்பாடு எப்படி இருக்க முடியும்? ஒரு திராவிட கொள்கைன்னு நீங்கள் சொல்கிறீங்கள்ல, அது இருக்கா இல்லையாங்கிறது அப்புறம் பேசுவோம். திராவிடம்னு ஒன்று சொல்கிறீங்க, ஒரு கோட்பாட்டை சொல்கிறீங்கன்னு, அதுக்கு மாற்றி இன்னொரு திராவிடம் எப்படி இருக்க முடியும்? இந்த திமுகவிலிருந்து தாய்க்கழகத்திலேருந்து இந்த இடத்துல அதிமுக கொள்கையில் மாறுபடுது அப்படின்னு யாராவது சொல்லுங்கள். இல்லை அந்த கட்சி தலைவர்கள், இல்லை கொள்கை பிறப்பு செயலாளர்கள், திமுகவிலிருந்து நாங்கள் இந்த இடத்துல இந்த கொள்கையில் மாறுபட்டு நிற்கிறோம். ஒன்றுமே இல்லை. இங்கேயும் டாஸ் சாராய ஆலை இருக்குது, இங்கேயும் ஆலை இருக்குது, இங்கேயும் டாஸ்மார்க் திறப்பீங்க, இங்கேயும் திறப்பீங்க, இங்கேயும் ஆற்றுமணல் கொள்ளை இருக்கும், இங்கேயும் இருக்கும், இங்கேயும் மலை மணல் இருக்கும், இங்கேயும் மணல் மலர் இருக்கும், இங்கேயும் ஊழல் இருக்கும், இங்கேயும் ஊழல் இருக்கும், இங்கேயும் லஞ்சம் இருக்கும், இங்கேயும் லஞ்சம் இருக்கும், இங்கேயும் முறையற்ற நிர்வாகம் இருக்கும், இங்கேயும் இருக்கும், இங்கேயும் நச்சாலைகளுக்கு அனுமதி இருக்கும், இங்கேயும் நச்சாலைகளுக்கு அனுமதி இருக்கும். எல்லாமே ஒரே இதாக இருக்கும்போது இது என்ன மாற்று இருக்குது? அப்போது ஒரு புதிய கோட்பாடு திராவிடம் அப்படின்னா அதற்கு மாற்று இந்தியம், திராவிடத்திற்கு மாற்று என்பது இது தமிழ் தேசம், தமிழர் நாடு. அந்த நிலத்தில் வாழ்கிற மக்கள், அவருடைய மொழி, அவருடைய கலை இலக்கிய பண்பாடு, அவர்களை தொன்று தொட்ட வேளாண்மை, அவருடைய வழிபாடு, அவர்களுடைய காட்டு வளம், கனிம வளம், நீர்வளம், நிலவளம், மடைவளம், கடல் வளம் பாதுகாப்பது, கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற வேலை சம்பளம், பெண்ணிய உரிமையை பாதுகாப்பது, பொருளாதார வளர்ச்சி, இது பல வேலைகள் இதில் இருக்குது. அப்போ இதையெல்லாம் செய்கிறதுக்கு ஒரு அரசியல் தேவைப்படுது. தமிழ் தேசம், தமிழ் தேச அரசியல், அதான மாற்று கோட்பாடாக இருக்க முடியும். அதன் நாமே மாற்று, நாம் தமிழரே மாற்றுங்கிறோம். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி என்று முன்னெடுக்கிறோம். முக்கியமான தேர்தல், சவாலான தேர்தல். வாழ்த்துக்கள், நன்றி. நன்றி, வணக்கம். தேங்க்யூ.